வணக்கம் மக்களே, தமிழ் சினிமா டைம்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ரொமான்டிக் காமெடி படமான மேனிக்குயின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். மேனிக்குயின்னா பெரிய ஷாப்பிங் மால்ஸில் கண்ணாடி ஷோரூமில் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கிற பொம்மை. படத்தோட ஓப்பனிங் சீனில் பழங்கால எஜிப்ட் நாட்டு மம்மிக்கள் வச்சிருக்கிற இடத்த காட்டுறாங்க. அதில் ஒரு மம்மி உயிரோடு இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு மம்மி வேஷம் போட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கா. அந்த பொண்ணோட அம்மா அவளை தேடிட்டு வர்றா. நீ இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், வெளியே வந்துரு, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணை இருட்டில் தேடுறா. இந்த பொண்ணும் கடவுளே எப்படியாவது இந்த இம்சையிலேருந்து என்னை காப்பாத்துன்னு வேண்டா. உனக்கு யாரைத்தான் பிடிக்கும்னு தெரியல, அரிசி வியாபாரியும் வேண்டாம், நகை வியாபாரியும் வேண்டாம், அரண்மனை சமையல்காரனும் வேண்டாம், இப்படி எல்லாத்தையும் வேணான்னுட்டு இனி இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், அவனை விட்டு ஆளே இல்லைன்னு அம்மாக்காரி சொல்கிறா. சரி அவன் என்ன பண்ணுறான்னு பொண்ணு கேட்குறா. ஒட்டகம் மேய்க்கிறான்னு சொல்கிறா. எனக்கு கல்யாணமே வேண்டாமா, நான் செட்டில் ஆக விரும்பலை, நான் வாழ்க்கையில் புது புது விஷயங்களை யாருமே இதுவரை ட்றை பண்ணாத விஷயங்களை பண்ண விரும்புகிறேன், பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன். மகளே இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கவே நடக்காதுன்னு அம்மா சொல்ல, மக கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு வேண்டான். அப்போது அங்கே நிலநடுக்கம் வருது. அந்த பொண்ணு ஒரேடியாக மறைஞ்சு போகிறான். அவள் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் இருக்குது. இங்கே கட் பண்ணி டைட்டில் சாங் போடுறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அமெரிக்க மாநிலமான பிலடெல்வியாவை காட்டுறாங்க. அடுத்து ஒரு இளைஞனை காட்டுறாங்க. அவன் மேனிக்யூன் கிட்ட, அதாவது பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பொம்மைகள் செய்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அவன் ஒரு பொம்மையை ரசித்து ரசித்து உருவாக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த கம்பெனி சூப்பர்வைசர் வந்து, உனக்கு தான்ப்பா சிறந்த வடிவமைப்பாளர் விருது கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவனும் ஆமாம் சார், இதை செய்கிறதுக்கு எனக்கு 6 நாள் ஆச்சுன்னு பெருமையாக சொல்கிறான். ஆனால் அந்த சூப்பர்வைசர், அப்படியா தம்பி, இங்கே 1 நாளைக்கு 3 டம்மி பொம்மைகள் ரெடி பண்ணணும், நீ என்னடானா 6 நாளைக்கு 1 பொம்மையை ரெடி பண்ணியிருக்க, உன்னையை வச்சு என்னால் வேலை வாங்க முடியாது, கிளம்பு கிளம்புன்னு வேலையை விட்டு துரத்துறாரு. இந்த பையன் தான் படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ எதை செஞ்சாலும் ஃபீல் பண்ணி கலை நேர்த்தியோட பண்ணுவான். அதுதான் ஹீரோவோட மைனஸ். வேலை போனதுக்கு ஹீரோ வருத்தப்படலை. ஏன்னா கைவசம் சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்குது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் பலூன் விற்கிறான். அப்போது ஒரு பையன் வந்து பெரிய பலூன் தான் வேணும்னு அடம் பிடிக்க பெரிய பலூனை கொடுக்குறான். அந்த பலூனை வாங்கின பையன் மேலே பறக்கிறான். இப்படி அந்த வேலையும் போச்சு. அடுத்து ஒரு பார்க்கில் வேலை. புதரை கட் பண்ண சொன்னால் ஹீரோ அதை செதுக்கிக்கிட்டு இருக்கான். சூப்பர்வைசர் வந்து என்னடா பண்ணுறேன்னு கோபமாக கேட்க, புரியுது புரியுது எனக்கு இந்த வேலை இல்லை அப்படித்தானேன்னு கத்திரிக்கோலை கொடுத்துட்டு கிளம்புறான். அடுத்து பாருங்க, ஒரு ஹோட்டல்ல வேலை. பிசாவை எப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான்னு இங்கேயும் வழக்கம் போல கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், லவ்வரை போய் பார்க்கலான்னு பைக்ல கிளம்புறான். ஆனா காதலியோ கொஞ்சம் ஆடம்பரமா வாழ நினைக்கிறவ. அவ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க முன்னாடி இப்படி பைக்ல போறத விரும்பலைனாலும் ஹீரோவோட கிளம்புற. ஹீரோவுக்கு வேலை போனதால ஐஸ்கிரீமோட சிம்பிளா அவங்க மீட்டிங் முடிஞ்சிருது. ஹீரோவோட லவ்வர் முதல்ல நல்ல வேலையை தேடு, அப்புறம் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதிலேயே டாக்ஸியில போயிடுறான். இந்த நேரத்துல மழை சோன்னு பெய்யுது, பைக்கும் ஸ்டார்ட் ஆகல. என்னடா இது சோதனைன்னு தள்ளிக்கிட்டு போறான். அப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல இவன் டிசைன் பண்ண பொம்மை இருக்கு. உடனே சந்தோஷத்துல ஓடி போய் பாக்குறான். உணர்ச்சி வசப்பட்டு உயிருள்ள மனுஷங்கிட்ட பேசுற மாதிரியே பேசுறான். உன்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா முடியல. உன்னை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு கலைஞன் இருந்ததை உணர்ந்தேன்னு உருகி உருகி பேசுறான். சந்தோஷத்துல திரும்பி வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண இப்ப பைக் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் காலையில அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வர்றான். அங்க சைன்போர்ட கடைக்கு மேல பிக்ஸ் பண்ண வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸோட ஓனர் காருக்குள்ள இருந்து இறங்குறாங்க. அந்த சைன்போர்டுல 100 ஆண்டு விழான்னு எழுதி இருக்கு. பாட்டியம்மா தான் ஓனர் போல. அந்த பாட்டிய பார்த்து, என்னது 100 வருஷம் ஆச்சான்னு ஆச்சரியமா கேட்க, எனக்கு ஆகல, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சுன்னு என்னோட தாத்தா கட்டினதுன்னு பெருமையா சொல்றாங்க அந்த பாட்டி. அந்த பாட்டியம்மா சைன்போர்ட இப்படி மாத்தி வை, அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு ஆர்டர் கொடுக்குது. அப்போ சைன்போர்டு தவறி பாட்டியம்மா மேல விழ போக ஹீரோ பாட்டியம்மாவை தள்ளி விட்டு அந்த சைன்போர்ட பிடிக்க ட்ரை பண்ணி அதுலயே கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடுறான். அந்த பெரிய காம்ப்ளெக்ஸோட பெருமைகளை சொல்லிக்கிட்டு வர்ற பாட்டியம்மா கிட்ட, எப்ப காம்ப்ளெக்ஸ் ஓபன் ஆகும்னு கேட்கறான். ஓப்பன் ஆகி பல மணி நேரம் ஆச்சுன்னு வெறுப்பா சொல்றாங்க. அந்த அளவுக்கு காத்து வாங்கிட்டு இருக்கு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸோட ஜெனரல் மேனேஜரா காட்டுறாங்க. அவன் எதிரி கம்பெனியோட ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் 1 மாசத்துல இந்த கம்பெனி திவால் ஆயிரும், கவலையே படாதீங்க, உங்களுக்கே சீப்பா முடிச்சு தர்றேன்னு ப்ராமிஸ் பண்றான். ஆப்போசிட் கம்பெனியோட ஓனர் தான் வில்லன். பாட்டியம்மா உள்ள வந்து, இந்த பையன் என் உயிரை காப்பாத்திருக்கான், அதனால நம்ம கம்பெனியில ஒரு நல்ல வேலை போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேனேஜருக்கோ வேலை கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆமா தம்பி, உனக்கு என்ன வேலை தெரியும்னு ஹீரோ கிட்ட கேட்க,
நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன், ஆனா இந்த பொம்மைகளை வச்சு கிரியேட்டிவா அலங்கரிக்கிற வேலையா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். இந்த கம்பெனியை எப்படி ஊத்தி மூடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மேனேஜர் அந்த வேலையா கொடுப்பான், அந்த வேலையெல்லாம் வேண்டாம், உனக்கேத்த சூப்பரான வேலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பேங்கிங் வேலையை கொடுக்குறான். இதுக்கெல்லாம் அசந்திருவானா நம்ம ஹீரோ? எந்த வேலையா இருந்தாலும் சந்தோஷமா ரசிச்சு செய்யற ஆளாச்சே, வேலை கிடைச்ச விஷயத்த தன்னோட லவர் கிட்ட உடனே போன்ல சொல்றான். என்ன வேலைன்னு அவ கேக்குறான். பல லட்சம் டாலர் மதிப்புள்ள பொருள் எல்லாம் என்னோட அனுமதிக்கு அப்புறம் தான் வெளியே போகும்னு சொல்றான். இந்த மேனேஜர் கண்கொத்தி பாம்பு மாதிரி ஹீரோ பின்னாடியே வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ தன்னால உருவான அந்த பொம்மையை பார்க்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறான். தன்னை மறந்து அந்த பொம்மை கிட்ட காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ மனோபாலா மாதிரி ஒருத்தன் அங்க வர்றான். அவன் தான் பொம்மைகளை புதுசா வர்ற ஃபேஷன் ட்ரெஸ்ஸை வச்சு அழகுபடுத்துற வேலையை செய்யறவன். அவன் ஆகா அருமையான ரொமான்டிக் டைலாக், ஷேக்ஸ்பியர் எல்லாம் தோத்துருவான் போலன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனோபாலா வெளியே போன பிறகு கீழே கிடந்த ஸ்கார்ஃபை எடுத்து இந்த ஸ்கார்ஃப் உனக்கு பிடிக்கலையான்னு அந்த பொம்மை கிட்ட கேட்கறான். பொம்மைக்கு உயிர் வந்து பேச ஆரம்பிக்குது. ஆமா எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோ பக்கத்துல உட்காருது. ஹீரோ பதறி போய் எந்திரிச்சு தடுமாறான். அந்த பொம்மை தன்னோட கதையை சொல்லுது. என் பேரு எம்மி, எஜிப்ட் நாட்டுல 2500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன். என்னோட மம்மி ஒரு ஒட்டகம் மேய்க்கிற ஆள மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்கன்னு தன்னோட கதையை சொல்லிட்டு சரி சரி வா இந்த காம்ப்ளெக்ஸ் சுத்தி பாக்கலான்னு கூப்பிடுது. ஹீரோ கனவா நினைவான்னு புரியாம பின்னாடியே போறான். அந்த பொம்மை ஒர்க் ஷாப்ல இருந்த மிஷினை எல்லாம் எடுத்து ஆன் பண்ணி பாக்குது. எனக்கு புது புது விஷயங்களை ட்ரை பண்றது ரொம்ப பிடிக்கும், இந்த காம்ப்ளெக்ஸே வித்தியாசமா மாத்த போறேன்னு சொல்லுது அந்த பொம்மை. மறுநாள் ஹீரோ அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கான். ஒரு பிச்சைக்காரன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து சூப்பர்னு கை காட்டுறான். ஹீரோ புரியாம எந்திரிச்சு பார்த்தா அந்த பொம்மை சில மாதிரி இருக்கு, ஆனா அந்த கண்ணாடி ரூம் அட்டகாசமா டென்னிஸ் பால் பேட்டை வச்சு உயிரோட்டமா டெக்கரேஷன் பண்ணிருக்கு. ஹீரோ அவன் அம்மா கிட்ட போன் பண்ணி அம்மா சின்ன வயசுல எனக்கு ஏதாவது வினோதமான மனநோய் பிரச்சனை இருந்துச்சான்னு கேக்குறான். அடுத்து அந்த ஷோரூம் வாசல்ல கூட்டம் அலமோதுது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட வில்லன் மேனேஜருக்கு போன் பண்ணி லெப்ட் ரைட் வாங்குறான். அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், இது ஏதோ ஃப்ளூக்ல நடந்துருச்சு, கண்டிப்பா இந்த கம்பெனி உங்களுக்கு தான் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு இருக்கான். உள்ள மீட்டிங் வேற போயிட்டு இருக்கு. மேனேஜர் இப்ப நம்ம கடை வாசல்ல கூட்டம் கூடுறதால நம்ம கடைக்கு தான் கெட்ட பேரு, அதனால ஹீரோவை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றான். ஆனா அந்த பாட்டியம்மா கடைக்கு முன்னாடி கூட்டம் கூடுறதால நம்ம கடைக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும், அவங்க நம்ம கடைக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. மற்ற பிசினஸ் பார்ட்னர்ஸும் இந்த முடிவை ஏத்துக்கிறாங்க. கம்பெனியை விற்கிற முடிவை 6 வாரத்துக்கு தள்ளி போடுறாங்க. ஹீரோவுக்கு பாட்டியம்மா அடுத்த லெவல் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஹீரோவை என்கரேஜ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெனரல் மேனேஜர் வேகமா வெளியே போறான். போகும்போது இவனோட கையாளான செக்யூரிட்டி கிட்ட ஹீரோவை கண்காணிக்கும்படி சொல்லிட்டு போறான். இன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த கண்ணாடி ரூமுக்கு வந்து அந்த பொம்மை கிட்ட பேசி பார்க்குறான். பொம்மை அசையவே இல்லை. அந்த ஸ்கிரீனை முழுசா மூடின பிறகுதான் பொம்மைக்கு உயிர் வருது. நேத்து நைட்டு காம்ப்ளெக்ஸ சுத்தின மாதிரி இன்னைக்கும் சுத்துறாங்க. அப்போ ஸ்பீக்கர் மியூசிக்கல் சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. தவறுதலா ஹீரோயின், இனிமே எதுக்கு பொம்மைன்னு சொல்லணும், ஹீரோயின் அந்த பட்டன் மேல தவறுதலா உட்கார மியூசிக் சத்தம் கேக்குது. இதை கேட்ட ஹீரோயின் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அங்காடி தெரு படத்துல வர்ற மாதிரி காஸ்டியூம மாத்தி மாத்தி போட்டு ஆடி பாடி என்ஜாய் பண்றாங்க. அப்போ மதுபாலா கேரக்டர் திடீர்னு அங்க என்ட்ரி கொடுக்குது. ஹீரோ தன்னோட லவ்வரை வேற வழி இல்லாம இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் பொம்மையா மாறிட்டா. அந்த மதுபாலா எனக்கு தெரியாதா என்ன, உன்னைய மாதிரி கற்பனை திறன் நிறைஞ்ச கலைஞர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, நீ உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட விளையாடுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ மறுபடியும் ஒத்து பாக்குறான். எது நிஜம் எது பொய்னு புரியல. ஹீரோயின் நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன்னு, அதுவும் நைட்ல மட்டும்தான் சொல்றான். வில்லனோட கையாளான செக்யூரிட்டிக்கு ஹீரோயின் பேசுற சத்தம் கேக்குது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லிப்ட்ல கீழே வர்றாங்க. வசமா மாட்டிக்கிட்டான்னு நாயை ஏவி விடுறான். அது கிட்ட விட்டு திரும்பி ஓடுது. ஹீரோ கையில பொம்மையோட வெளியே வர்றான். என்ன நடக்குதுன்னு புரியாம செக்யூரிட்டி குழம்பி போறான். மறுநாள் இவங்க செஞ்ச டெக்கரேஷன் சூப்பர் ஹிட் ஆகுது. கூட்டம் இன்னமும் அதிகமாகுது. காலையில ஹீரோவுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் லவர் ரோக்ஸி. இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், மத்தியானம் இந்த ஹோட்டலுக்கு வந்துருன்னு சொல்றான். ஹீரோ 1 மணி நேரம் லேட்டா போறான். ஆனாலும் அவ ரொம்ப கூலா பேசுறான். ஹீரோவை தன்னோட கம்பெனில வேலைக்கு சேர சொல்லி கேக்குறான். நான் தினமும் உன்னோட பைக்ல ஆபீஸ்க்கு வருவேன், அது மட்டும் இல்ல இந்த கம்பெனில சேலரியும் அதிகம்னு ஆசை வார்த்தை அள்ளி விடுறான். ஹீரோ ரொம்ப சிம்பிளா, எனக்கு எந்த வேலையும் வேண்டாம், என்னோட திறமைக்கு எங்க மதிப்பு இருக்கோ அங்கதான் வேலை செய்வேன்னு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எக்ஸ் லவர் ரோக்ஸியும் அவளோட அசிஸ்டண்ட்டும் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு திருட்டுத்தனமா வர்றாங்க. இங்க ஹீரோ அந்த பொம்மை ஹீரோயினுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் லவ் மூடுல
விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ கரடி மாதிரி செக்யூரிட்டி குறுக்க வந்து நிக்கிறான். மத்தவங்க கண்ணுக்கு பொம்மையா தெரியாததால செக்யூரிட்டி, என்னடா கிறுக்கு பையன் அவனே, பொம்மை கூட சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கையான்னு கேட்க, இன்னொரு பக்கம் இந்த சீனை ரோக்ஸியும் அசிஸ்டண்ட்டும் பாக்குறாங்க. அசிஸ்டன்ட் பல ஆங்கிள் இதை போட்டோ எடுக்க, செக்யூரிட்டி இதை ஒரு காரணமா வச்சு ஹீரோவை அடிக்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுது. அப்போ பொம்மையா இருந்த ஹீரோயின் செக்யூரிட்டியை அட்டாக் பண்ணி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றா. செக்யூரிட்டி மயங்கி விழுகிறான். மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ஃபிளையிங் கிளைடரை பாக்குறா, உடனே பறக்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய பல ஆயிரம் வருஷம் கனவு நிறைவேறுது. இப்போ செக்யூரிட்டி கண்ணு முடிச்சு இவங்களை தேடிக்கிட்டு வர்றான். இதை பார்த்த ஹீரோயின் செக்யூரிட்டி மேலேயே கிளைடரை விட்டு மோதுறா. செக்யூரிட்டி கண்ணுக்கு பொம்மை வறக்குற மாதிரி தெரியுது. இன்னைக்கும் இந்த காதல் ஜோடி பண்ணியிருந்த டெக்கரேஷனால கூட்டம் அமக்கலப்படுது. கிளைடர் மோதினதால மயக்கமான செக்யூரிட்டி இன்னமும் அப்படியே காம்ப்ளெக்ஸ் நடுவில் படுத்துட்டு இருக்கு. இதை பார்த்த பாட்டியம்மா செக்யூரிட்டியை வேலையை விட்டு விரட்டுறாங்க. சப்போர்ட்டுக்கு வந்த மேனேஜரையும் சேர்த்து விரட்டுறாங்க. இந்த டெக்கரேஷனால ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட வருமானம் எகிரு. நியூஸ் பேப்பர்ல ஹீரோவோட டெக்கரேஷனை பத்தி செய்திகள் வந்து ஹீரோவோட புகழ் பரவுது. ஆனா ஹீரோ எப்பவும் பொம்மையும் கையுமாவே இருக்கிறது ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனாலும் அவங்க யாரும் பெருசா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு கம்பெனியோட ப்ராஃபிட் அதல பாதாளத்துல போகுது. ஷேர் மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆகுது. இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் காத்து வாங்குது. ஹீரோவை ஜெனரல் மேனேஜரா அப்பாயின் பண்றாங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓனரான பாட்டியம்மா ஹீரோவோட எக்ஸ்ல வரும் அசிஸ்டண்ட்டும் அவங்க பாஸ் கிட்ட ஹீரோ பொம்மையோட நெருக்கமா இருக்கிற போட்டோவை காட்டி, இதை நாம நியூஸ் பேப்பர்ல போட்டா அவனோட பேரு நாரி போகும், இந்த அவமானத்துல அவனால முன்ன மாதிரி கிரியேட்டிவா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா வில்லன் வேற மாதிரி யோசிக்கிறான். ஒரு தடவை ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ற நேரத்துல மனோபலா உள்ள வந்துடுறான். ஹீரோ பொம்மையை கிஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு உன்னோட தொழில் ரகசியத்தை சொல்லி கொடு, என்னைய உன்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கன்னு கெஞ்சிறான். ஹீரோ, நான் உனக்கு சொல்லித்தர்றேன், ஆனா டெக்கரேஷன் பண்ணும்போது தனியா தான் பண்ணுவேன்னு சொல்றான். இதை கேட்ட மதுபால விம்மி விம்மி அழுகிறான். இன்னொரு பக்கம் வில்லன் மேனேஜர் செக்யூரிட்டி மூணு பேரையும் காட்டுறாங்க. ஹீரோ லவ் பண்ற அந்த பொம்மையை இந்த செக்யூரிட்டி மூலமா கடத்திட்டு வர பிளான் பண்றான் வில்லன். ஹீரோயினுக்கு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற நகைகளை எடுத்து போட்டு விடுறான் ஹீரோ. ரெண்டு பேரும் இந்த பில்டிங் குள்ளேயே சுத்தி போர் அடிச்சதால வெளியே சுத்த கிளம்புறாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்றப்போ எக்ஸ்ல அவர் வர்றா. என்னைய மன்னிச்சிரு, என்னாலதான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட, வா நாம பழைய மாதிரி இருக்கலாம்னு சொல்றான். ஹீரோ, நீ என்ன சொல்றன்னு கேட்க, பாரு மூளை கலங்கி போய் ஒரு டம்மி பொம்மைய பைக் பின்னால உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றான். ஓ சாரி, இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதை பார்த்த எக்ஸ்ல அவருக்கு கோபம் தலைக்கேறுது. அந்த பொம்மை மட்டும் என் கையில கிடைச்சா பீஸ் பீஸா பிச்சு போட்டுருவேன்னு கத்துறா. ரோட்ல போறவங்க இந்த காதல் ஜோடியை வித்தியாசமா பாக்குறாங்க. வேலை போன மேனேஜரும் செக்யூரிட்டியும் அந்த பொம்மையை திருட போறாங்க. இந்த காதல் ஜோடி அவங்கள கிராஸ் பண்ணி போறதை பார்த்து இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. செக்யூரிட்டி கண்ணா பின்னு காரை ஓட்டுறான். ஒரு குறுகலான சந்துக்குள்ள ஹீரோ பைக்கை ஓட்ட, எங்க போனாலும் விடமாட்டேன்னு ஏட்டிக்கு போட்டியா காரை ஓட்டி அந்தரத்துல மாட்டிக்கிறான். ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி எந்த தொந்தரவும் இல்லாம ஊரை சுத்துறாங்க. எப்படி இருந்தாலும் ஷோரூமுக்கு வந்துதானே ஆகணும்னு விடியற்காலையில மேனேஜரும் செக்யூரிட்டியும் ஷாப்பிங் மாலுக்குள்ள வந்து தேடுறாங்க. செக்யூரிட்டிக்கு எந்த பொம்மைன்னு இருட்டுல சரியா தெரியாததால கையில கிடைக்கிற எல்லா பெண் பொம்மைகளையும் தூக்கிக்கிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில ஹீரோ இதை கேள்விப்பட்டு, இந்த திருட்டு வேலையை யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும்னு தலை தெரிக்க ஓடுறான். அவனோட எக்ஸ் லவர் வேலை செய்யற கம்பெனிக்கு போறான். அங்க போனா மேனேஜர், எக்ஸ் லவர், வில்லன் எல்லாரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே, வில்லன் உனக்கு வருஷத்துக்கு $50,000 சம்பளமா தர்றேன்னு பேரம் பேசுறான். அதெல்லாம் காதுல வாங்கிக்காத ஹீரோ அந்த பொம்மை எங்கன்னு மட்டும் கேக்குறான். இதனால கடுப்பான எக்ஸ் லவர் அந்த பிளாஸ்டிக் பொம்மையில அப்படி என்னதான் இருக்குன்னு, அந்த பொம்மையெல்லாம் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஹீரோ கட்டுக்கடங்காத கலையா வெறி கொண்டு குறுக்க வர்ற எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். கடத்தி கொண்டு வந்த பொம்மைகளை எல்லாம் ஒரு ட்ராலில போட்டு கொண்டு வர்றா எக்ஸ் லவர். பழைய பொருட்களை தூள் தூரா மாத்திர மிஷினுக்குள்ள ஒவ்வொன்னா தூக்கி போடுறா. கடைசியா ஹீரோயின் பொம்மையும் கொண்டு போறா. ஒட்டுமொத்த செக்யூரிட்டி ஆட்களும் ஹீரோவை விரட்ட ஒரு கட்டத்துல ஹீரோ மாட்டிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம மனோபாலா வந்து ஹீரோவை காப்பாத்துறான். ஒவ்வொரு பொம்மையா கிரைண்டிங் மிஷின்ல விழுந்து நாசமாகறத கல் நெஞ்சக்காரியான எக்ஸ் லவரை ரசிச்சு பாக்குறான். பெரிய ஷாப்பிங் மாலுங்கிறதால மத்த ஃபுளோர்ல சேர்ற குப்பையெல்லாம் இவன் நிக்கிற இடத்துல வந்து கொட்டுது. எல்லா பொம்மையும் சிதஞ்சு சின்ன பின்னமாக கடைசியா ஹீரோயின் பொம்மை அந்த குழிக்குள்ள விழப்போகுது. இந்த நேரம் அங்க வந்த ஹீரோ உயிரை பணைய வச்சு அந்த மிஷின் மேல ஏறி அந்த பொம்மையோட கைய பிடிக்கிறான். அப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒருத்தன் வெளியே வர்றான். ஹீரோ பொம்மையோட கைய பிடிச்சு மேல இழுக்க ட்ரை பண்றான். இப்போ பொம்மையா இருந்த ஹீரோயினுக்கு உயிர் வருது. இதை பார்த்த அந்த ஆள் ஓடி போய் பட்டனை அமைக்கி மிஷின் ஆஃப் பண்றான். ஹீரோயின் மேல ஏறி வர்றான். இந்த சீனை நம்ப முடியாம அந்த ஆளு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, அந்த ஆளோட கண்ணுக்கு நான் தெரியறேன், என்னோட வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டாரு, எனக்கு
எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இதை பார்த்த அந்த ஆளு, நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது மேஜிக் நடக்குமா, குப்பைக்குள்ள ஏதாவது பொம்மை இருக்கான்னு தேடுறான். உள்ள மயங்கி கிடந்த எக்ஸ் லவர் கண்ணுல படுறான். ஆஹா, நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னு அவளை கிஸ் பண்றான். அவ எந்திரிச்சு அவனை தள்ளி விடுறா. கடைசியா எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. பாட்டி அம்மாவும் போலீஸோட வர்றாங்க. தன்னோட ஷாப்பிங் மால்ல நைட்டு வந்து பொம்மைகளை திருடிட்டு போன வீடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி வில்லன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வில்லனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் நடக்குது. இதோட இந்த படம் முடியுது. ஹாலிவுட்ல பொம்மையை வச்சு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிரு. தமிழ்ல ஒன்னு ரெண்டு படங்கள் தான். இப்போ எஸ் ஜே சூர்யா நடிச்ச பொம்மைங்கிற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் வெற்றி பெற வாழ்த்துவோம். 1987 சில்வெஸ்டர் ஸ்டாலோன் நடிச்ச ஓவர் த டாப்ங்கிற ஹை பட்ஜெட் ஸ்டார் வேல்யூ இருந்த படத்தை காட்டிலும் கலெக்ஷன் அதிகமா இந்த படத்துக்கு தான் கிடைச்சது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நல்ல படங்களை ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த படம் நல்லா இருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.